வணக்கம், மீண்டும் ரஜினி பழனி. தம்பிகளா, சீமான் தம்பிகளா, உங்களுக்கு வந்து அறிவும் கம்மி புத்தியும் கம்மி, சரியா? நாட்டில் எவ்வளவோ விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, அதை பற்றி கேர் எடுத்துக்காம உங்கள் சுயநலமா, உங்களோட சுயநலமாக மட்டும்தான் நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, சரியா? எங்கள் தலைவர் அப்படி இல்லை, எங்கள் காவலர்களும் அந்த மாதிரி கிடையாது. எங்கள் தலைவர் அன்னைக்கு சொன்னதா இன்னைக்கு, இன்னைக்கு சொன்னதா என்றைக்குமே, சரியா? வம்பு சண்டைக்கு போக மாட்டோம், வந்து சண்டை விட மாட்டோம், சரியா? இந்த சுனாமி பேரழிவுகளும் வந்தது, அதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? இந்த கை கொடுக்குறது இந்த கை தெரியாமல் நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். எங்களுக்கு விளம்பரம் தேவையில்லை, எப்படி எங்களுக்கு விளம்பரம் தேவையில்லை. அப்புறம் என்னை பற்றி தப்பா, சில நாம் தமிழர் தம்பிங்க தும்பிங்க அவதூறு கிளப்பிகிட்டு இருக்கீங்க. ஏய், ஏதாவது உங்களால் ஆதாரப்பூர்வமாக ஏதாவது கொண்டு வரணுமா? நான் அதை ப்ரொடியூஸ் பண்ணால் கூட உங்களால் ஆதாரப்பூர்வமாக எதுவும் காட்டவும் முடியாது. என்கிட்ட உங்கள் நீங்கள் பண்ண அத்தனை அட்டுறைகளுக்கும் ஆதாரம் என்கிட்ட இருக்குது. உங்ககிட்ட எதாவது இருக்கா? சும்மா குண்டு சிட்டியில் குதிரை மட்டும்தான் ஓட்டிகிட்ருக்கேன். ரொம்ப எக்ஸாம்பிள், சின்ன விஷயம், 2020 மேட்சில் காவல்துறையை உங்கள் நாம் தமிழர் கட்சிக்காரங்க அடித்தான், இல்லவே இல்லை. நீங்கள் கடைசியில் ஆதாரப்பூர்வமாக உங்களை நிரூபித்தோம், என்ன நீங்கள் அதுக்கான எந்த நடவடிக்கை இல்லை. இது சும்மா எக்ஸாம்பிள் தான், நிறையா விஷயங்கள், பொய்யும் புரட்டும், பொய் பித்தலாட்டம், கேக் மாதிரி உள்ள மாதிரி கேக் மாதிரித்தனம், உலக ஃப்ராட், ஃப்ராடுக்கு அங்கீகாரம் பெற்றது நீங்கள் மட்டும்தான், நீங்கள் மட்டும்தான். ஏடா நீங்கள் பண்ணுற தப்பு தான் வெட்டுவீங்களாடா? ஆ, யார்னா வந்தேரி, இல்லை யார் வந்தேரி? முன்னணி தமிழனா சீமான், உங்களை நான் கேட்குறேன், முன்ன நீங்கள் தமிழனா? உங்கள்கிட்ட ஏதோ ஆதாரம் இருக்கா? இல்லை. உங்கள்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. யாழ்ப்பாண இலங்கை தமிழரை வச்சு பணம் சம்பாதிக்கிற வேலை மட்டும்தான் உங்களுக்கு. எதில் அதை ஏமாற்றி பணம் திங்கினோம், இது மட்டும்தான் உன்னோட வேலை, சரியா? உண்மையாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உன்னால் பொழப்பு நடத்த முடியாது. நீயே சொல்லியிருக்க, கட்சி மீட்டிங் எப்படி நடந்தது என்னன்னு சில ஊடகங்கள்ல நீயே சொல்லியிருக்க, பிச்சை எடுக்கிற நீயே தான் சொல்லணும். ஏய், மனுஷனாயா நீ எல்லாம், மனுஷனா? நீங்கள் பண்ணுற தப்பை, உங்கள் தம்பிகள் பண்ணுற தப்பை சொன்னால் வயதுரியுதா உங்களுக்கு? சொல்லுடா, வயதுரியுதா? ஏய், அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று தான் கொள்வான், சரியா? கடவுள் கட்டாக இருக்கிறார், ஒவ்வொரு நல்ல மனிதர் மூலிமா கடவுள் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறார் இன்றைய வரைக்கும், இப்போ வரைக்கும். எங்கள் வாழும் கடவுள் மகான், எங்கள் தலைவரை பற்றி அவதூறு சொல்ல உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது, என்ன தகுதி இருக்குது? உன் கட்சியும் சரி, உங்கள் தொண்டர்களும் சரி, இதனால் வரைக்கும் எங்கேயாவது எந்த தொகுதியில் டெபாசிட் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? டெபாசிட் எங்கேயா நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? இதான் ஆதாரப்பூர்வம் ஒன்று நிரூபிக்க முடியுமா? ஆ, உலகத்தில் தப்பு பண்ணாத எவனும் ஹரிச்சந்திரன் கிடையாது. எல்லாரும் தப்பு பண்ணி தான் திருந்தி மனுஷனாக வாழ்ந்துட்டுருக்கான் எல்லா மனிதரும். ஆ, ஏன் நீ அதை எடுத்துக்கவே மாட்டேங்கிற மிஸ்டர் சீமா? ஏன் நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க? ஏன் இந்திய நாடு எவ்வளோ பெரிய வல்லரசு நாடு, என் நாட்டில் இருந்துக்கிட்டு நீ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக நீ பேசுகிற, நீ எல்லாம் மனுஷனா சொல்லு, நீ மனுஷனா சொல்லி அசீமான். ஏன் இந்திய நாட்டில் இருந்துக்கிட்டு ஏன் இந்திய நாட்டையே அவதூறாக நீ பேசுற? அதுவும் உன் தும்பிங்க உன் கை வர தட்டுறதுங்க மானங்கட்ட வைக்க. ஏண்டா, நீங்கள் படித்த படிப்பு உங்கள் டிசியில் உங்கள் சர்டிஃபிகேட்டில் இந்தியனுக்கு தான் முன்னே இருக்கும். நீங்கள் வெளிநாடு போனாலும் இந்தியனு தான் உங்கள் பாஸ்போர்ட்டில் என்ட்ரி ஆகி உங்களை அனுப்புகிறாங்க. நீ இந்தியன்னு சொன்னால் தான் உன்னை விடுவாங்க. ஏண்டா, நீங்களாம் வகுத்து சோர்த்திங்களா? வேறு என்ன நடத்துறீங்க? அம்மா யாரும் பொண்டாட்டி யாருன்னு தெரியாதா? என் தாய் நாடு, எனது பாரத தேசம், எனது இந்தியா. பள்ளிக்கூடத்தில் காலையில் ப்ரேயர் என்னடா சொல்கிறீங்க? அப்போல்லாம் வகுத்துக்கு நல்லா சோர்ந்து நடுதான் நல்லா பண்ணியிருப்பீங்க.
ஏண்டா அப்போ உங்களுக்கு இந்த நாடு இனிக்குது, இப்போ உங்களுக்கு நாடு புளிக்குதாடா. ஆ, என் நாட்டையே அவதூறாக பேசிக்கிட்டு என்னோடய இந்திய ரேஷன் கார்டு ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு என் நாட்டையே குறை சொல்லுங்க. என்னோடய இந்திய நாட்டுக்கு வலு சேர்க்கும். நாங்கள் எந்த கட்சிக்கும் நாங்கள் சப்போர்ட்டாக எப்பயும் போக மாட்டோம். ஆனால் இந்த இந்தியாவின் பிறகு என்னோட சல்யூட் பாகிஸ்தான் நாட்டுக்காரன அந்த தீவிரவாதிகளை நம்ம இந்திய ஆர்மியை வச்சு அடிச்சு தூக்குனார் பார்த்தியா. அதுதான் நாங்கள் இருந்த காலத்தில் இந்த மாதிரி மோடிஜியெல்லாம் இருந்திருந்தாலும் சத்தியமாக நம்ம நாடு என்றைக்கோ இன்னும் வேறு லெவலில் போயிருந்துருக்கும். சரியா, இப்போ ஒன்றும் கெட்டு போகலை. அதான் நாட்டுப்பற்று வேற, அரசியல் வேற. சரியா, நாட்டுப்பற்று வேற, அரசியல் வேற. உடனே ரஜினி ரசிகர் வந்து பிஜேபி சப்போர்ட்டு. எங்கள் தலைவரை போலயே தொண்டரும் நாமும் நாங்களும் அதே வழி தான். சரியா, இப்போ வா நம்ம மோடிஜி பண்ணது 100% பக்கா பக்கா சூப்பர் சூப்பர், ரொம்ப பெருமையாக இருக்கு. இது இந்திய நாட்டுக்கும் பொருந்தும், இந்த நம்ம இந்திய நாட்டிலிருந்து சில சமூக விரோதிகளுக்கும் பொருந்தும். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, என் தலைவர் சொல்கிற டைலாக். இது பாகிஸ்தானுக்கும் பொருந்தும், என் இந்திய நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கும் சமூக விரோதிகளுக்கும் பொருந்தும். ஏண்டா எப்படா வாய்ப்பு ஊசாமல் என் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு என் இந்திய நாட்டில் இருந்துக்கிட்டு என் நாட்டை பற்றியே தப்பாக பேசுகிறீங்க. உங்கள் ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு உங்கள் ரேஷன் கார்டை வச்சு நீங்கள்லாம் மானம் ஏனோ வக்கம் ரோஷம் இதெல்லாம் இருக்கிறது உண்மைண்ணா. ஆ, இதெல்லாம் இருக்கிறது உண்மைண்ணா. என் இந்திய நாட்டில் இருக்காம ஓடி போயிருந்த பார்க்கலாம். அப்போ நீ வந்து தமிழன் இந்தியன் நான் ஒத்துக்கேன், மாறுதட்டி சொல்லுங்கடா பார்க்கலாம். உங்களால் முடியாது, முடியவே முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் அரசியல் பண்ணணும், எச்சிக்கலை அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நாய்கள். இந்த ரஜினி பள்ளி போனால் மயிர் ஒன்றாச்சு. இந்த ரஜினி பள்ளியும் பல கோடி ரஜினி பள்ளியும் உருவாகும், பல கோடி ரஜினி பள்ளியும் உருவாகும். சமூக விரோதின்னு சொன்னதுக்கு என் தலைவரை ஒரு மாதிரி பேசுகிறீங்க. ஆ, நீங்கள் பண்ணுற தப்பு எடுத்து காமிச்சா தப்புன்னு சொல்கிறீங்க. ஒன்றே ஒன்று நான் கேட்குறேன்டா, ஒன்றே ஒன்று, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஒரே நிமிஷம், நல்ல மானையாக உள்ள வந்தாலும் நீங்கள் இந்திய நாட்டில் வா உங்கள் ரேஷன் கார்டு இதை கொடுங்க. இன்னொன்று, தமிழ்நாட்டை தனியாக இந்தியாவிலிருந்து பிரிக்கணும்னு சொல்கிறீங்க பார்த்தியா, அவனுங்கெல்லாம் தமிழ்நாட்டினோட கவர்மெண்ட் சலுகையை வாங்கக்கூடாது. ரெண்டு, ஓட்டுரிமையை தமிழ்நாட்டின் ஓட்டுரிமையை நீங்கள் வச்சிடக்கூடாது. மூணு, இதையெல்லாம் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ஆம்பளைங்க, உண்மையிலுமே நீங்கள் ஆம்பளைங்க, நான் ஒத்துக்கிறேன். இதையெல்லாம் வச்சுக்கிட்டு என் இந்திய கவர்மெண்ட் கொடுக்குற சலுகையை வாங்கிட்டு என் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற சலுகையை வாங்கி தின்னுக்கிட்டு இது ஒரு பொழப்பா. சரி, அடுத்த விஷயத்தில் வரேன். இன்னும் அவசியம் மயிரே கிடையாது, ஓப்பனாக நான் சொல்கிறேன். எதுக்கு நான் திட்டினேன், நீ பேசலாம். எப்படி நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்க நீங்கள் பேசலாம், நான் பேசக்கூடாதா? ஏடா இந்திய சாசன சட்டத்தில் நீங்கள் மட்டும்தான் பேசுனதை எழுதி கொடுத்துருக்காடா, மற்ற எவனும் பேசக்கூடாது, பப்ளிக் எவனும் பேசக்கூடாது எழுதியிருக்காடா? உங்களுக்கு பேச்சுரிமை எழுத்துரிமை இருக்குது, எங்களுக்கு இல்லையா? ஆ, இது என்னடா நியாயம்? இந்த அறிவிட்ட ஆதார உரிமை என்னால் எல்லாம் நிரூபிக்க முடியும், உங்களால் முடியுமா? உங்களால் முடியுமா? முடியாது, கரெக்டாக முடியாது. எனக்கு தெரியுண்டா, டே நீ எப்படியாப்பட்ட கேட்க மாதிரிங்கன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நேற்று உங்களை பார்க்கல, இன்னைக்கு நேற்று உங்கள் வண்டவளமெல்லாம் பார்க்கல. அதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். தலைவர் டிஃபென்ஸ் டீம், தலைவர் பாதுகாப்பு படை. என்னோடய தலைவர் பாதுகாப்பு படை உலகம் ஃபுல்லாக இருக்கு. உலகம் ஃபுல்லாக என்னோட காவலர்கள் இருக்காங்க, என் தலைவரோட பக்தர்கள் இருக்காங்க, என் தலைவரோட உண்மை விசுவாசிகள் இருக்காங்க, என் தலைவரோட உண்மை வெறியர்கள் இருக்காங்க. உங்களை மாதிரி 5-10 குவாட்டருக்கும் பிரியாணி அலையிற நாங்கள் நினச்சிட்டிங்களா? ஹே, இதெல்லாம் தானாக சேர்ந்த கூட்டம்டா. சரிதா, என் தலைவர் கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் தானாக சேர்ந்த கூட்டம்.
நாங்களே எங்கள் தலைவருக்கு கட்டோட்டு வைப்போம், பாலாபிஷேகம் பண்ணுவோம், எங்கள் சௌரியண்டா அது எங்கள் இஷ்டம்டா, நாங்கள் சம்பாதிச்சுட்டிங்கிறோம். உங்களை மாதிரி டியூஷன் சென்டர் நடத்தலை, விபச்சார விடுதி நடத்தலை, சீட்டுங்கிற பேரில் பண்டு மோசடி நாங்கள் பண்ணல. எங்கள் பணம், எங்கள் நெத்தி வெறிய சிந்தி சம்பாதிச்ச பணத்தை, எங்கள் பணத்தை நாங்கள் பண்ணுறோம். எங்களை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவின் பிரதிநிதியா? ஆ இல்லை எங்கள் தமிழ்நாட்டின் பிரதிநிதி நீயா? எங்களை சொல்கிறது நீயா? உனக்கு எந்த ஒரு தகுதியும் எந்த ஒரு அதிகாரமும் உனக்கு கிடையாது. எங்களோட சம்பாத்தியமாக நாங்கள் திங்கிறோம், நாங்கள் செலவிடுறோம். எங்கள் தலைவர் சொன்னதே உங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்கள் பொண்டாட்டிக்குள்ளே பாருங்க, எங்கள் தலைவரே சொல்லியிருக்கார். இதனால் எங்கள் தலைவர் மேல உள்ள அளவு கடந்த நட்பு புரியும். இதோ உனக்கு சொல்கிறது அதிகாரம் கிடையாது சீமா. அப்புறம் இந்த நாயை பற்றி பேசி பேசி நாய்த்தம்ல இருக்குச்சியா? இவங்களை பேசி பேசி நம்மளை தான் புரியலாக்கியிருக்கோம். போங்கடா போன நாய் பசங்க, போங்கடா போய் தொலைங்கடா. நீங்கள் பார்க்குற வீடியோ ஏதாவது ஸ்க்ரீனில் இருந்தது அப்படிலாம் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய SRFC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.